வணக்கம் நண்பர்களே இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபேர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபேர்டிலைசரை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரோசா செடிகளில் வந்து பூக்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புது தளிர்களும் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைப் வந்து நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா வெயில் காலங்களுக்கு தான் அதிகமான டிப்ஸ் சொல்கிறீங்க மழைக்காலங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை பொறுத்த வரைக்குமே மழை காலம் வெயில் காலம் எப்போ வேணாலும் நம்மளுடைய ரோசா செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வரலாம் ஏன்னா செடிகளை பொறுத்த வரைக்குமே இரும்பு சத்துகள் அதிகமாக இருந்தால் மட்டுமே செடிகளின் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தொட்டியில் வச்சுருக்கக்கூடிய மண்ணும் வந்து நல்லாவே வளமா இருக்கும் ஸோ என்ன மாதிரி போர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை தாங்க முருங்கை இலையில் வந்து அதிகமான அயன் சத்துக்கள் அதாவது இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக நம்மளுடைய ரோசா செடிகள் கொடுக்கறதுனால ரோசா செடிகள் அதிகமாக வளரும் ஸோ என்ன மாதிரி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா முருங்கை இலையை ஒரு வாரம் நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா பவுட்ரு பண்ணி ஒரு வார இடைவெளியில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனாக கொடுத்தாலும் பரவாயில்லை இல்லை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஒவ்வொரு செடிக்குமே வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்தாலும் பரவாயில்ல ஸோ இதில் எந்த மற்ற நாள் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் செடிகள் வந்து செழிப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சந்திக்கலாம் ரொம்ப நன்றி